மூணாம் மாணவ சங்கம் சார் குருமார்ல ஐயா தத்து சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது ஏன் இந்த நிலை, அது நம்ம டிஸ்கஷன் வந்து அப்புறமேல நம்ம அதை பேசலாம்னு நினைக்கின்றேன். ஆனா அவங்களும் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கிய பங்காற்ற முடியும், அவங்களுக்கும் வந்து சரிநிகரமான சரிநிகர் பங்கு இருக்கின்றது என்பதை இந்த பட்டறை வழி இறுதி பகுதியில் வந்து நமக்கு வந்து அறிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆக இந்த பட்டறையை நமக்கு வழிநடத்த இருவர் வந்திருக்கின்றார்கள். ஒருவர் வந்து திரு மா குமரன் அவர்கள். இவர் வந்து தகவல் தொழில்நுட்ப நிபுணர், சொந்த பிசினஸ் செய்கிறாரு, கர்லிங் தமிழ் பள்ளியை சார்ந்தவர், இப்பொழுது பிரத்தாமாவில் செயலாளராக இருக்கின்றார். மற்றொருவர் திரு ராமகிருஷ்ணன், இவர் வட்சன் தமிழ் பள்ளியை சார்ந்தவர். இவரும் ஏற்கனவே இப்போ பேரவையில் வந்து துணைத்தலைவராக இருக்கின்றார். முன்னாள் மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவராக இருந்திருக்கின்றார் கடந்த 8 ஆண்டுகளாக. ஆக இருவரையும் இப்பொழுது இந்த பட்டறையை வழிநடத்துவதற்கு அன்போடு அழைக்கின்றேன் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வழிநடத்துனர் ஐயா திரு செல்வஜோதி அவர்களுக்கு நமது நன்றி. நான் பொதுவாகவே எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டேன், ஏன்னா இங்கே வந்து தத்துவங்களும் இருக்காங்க, ஸோ அதனால் வந்துட்டு எதுவும் தவறாக எடுத்துக்கூடாது, இது பொதுவான அவை என்பதால் பொதுவாகவே வணக்கம் சொல்லிவிட்டேன். முன்னாள் மாணவர் சங்கம் இதில் வந்து நம் தொடர்றதுக்கு முன்பு எனக்கு வந்து சில தகவல்கள் நான் தெரிஞ்சுக்கலன்னு விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த அவையில் வந்திருக்கிறவங்களில் எத்தனை பேர் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்கள்? கொஞ்சம் கைவிட்டுங்க. அப்போ இல்லாதவங்க, தமிழ் பள்ளி மாணவர்களா இல்லாதவங்க கை தூக்குங்க. ஆர்வத்துக்கு பாராட்டுறேன். எல்லாரும் கை கொஞ்சம் கைத்தட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா தமிழ் பள்ளி மாணவர்கள் என்பது வந்துட்டு அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த உணர்வு இருக்கும். ஆனால் தமிழ் பள்ளி படிக்காம தமிழ் பள்ளி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து அவங்களோட ஒத்துழைப்பையும் அவங்களோட உழைப்பையும் வழங்குற அந்த தன்மைக்கு வந்துட்டு தலை வணங்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? அடுத்து வந்து இந்த அவையில் தமிழ் பள்ளி மாணவர் முன்னாள் மாணவர் சங்கத்தை சாராம எல்பிஎஸ்ஓ பிஏடிஜி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இந்த மாதிரியான இயக்கங்கள் மூலியமா வந்தவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். பெரும் பகிர்ந்து இருக்கீங்க. ஓகே, நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து உங்க கூட பரிமாறிக்கொள்வோம். அதன் பிறகு சில கேள்வி பதில் அல்லது கலந்துரையாடல் அடிப்படையில் ஒரு ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து செலவு செய்யலாம் அப்படின்றத நான் ஆரம்பத்திலே வந்து தெரிஞ்சுக்கொள்றேன். நான் எங்கிருந்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது ஐயா சில தகவல்கள் வந்து சொல்லியிருந்தாரு. பர்தாமான்றது வந்துட்டு மலேசிய முன்னாள் மாணவர் சங்கங்களின் தேசிய பேரவை என்பது பர்த்தாமா, அதோட மலை மொழியின் சுருக்கம் பர்த்தாமா. அதோட நோக்கம் என்ன, அதோட செயல்பாடுகள் என்னன்றதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அந்த விரிவாக்கத்தில் வந்து நம்ம அதையும் வந்து சேர்த்து சொல்லுவோம். அதோட தேசிய செயலாளராக நான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். முன்னாள் மாணவர் சங்கம் உருவாக்குதலும் வெற்றி தரும் அணுகுமுறைகளும் இது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. இதில் முத ஐயா கூறியிருந்தது போல் ரெண்டு பேர் நாங்கள் வந்து எங்களோட படைப்பை வந்து உங்களுக்கு முன்னால் வைக்க இருக்கின்றோம். நான் குமரன் மாரிமுத்து, திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், இவர்கள் தேசியத்தின் துணைத் தலைவராக இருக்கின்றார். முன்னாள் மாணவர் சங்கம் இதோட தொடக்கத்தை வந்து ஐயா வந்து சொன்னது தேசிய அளவிலான மலாய் அல்லது சீனம் ஆகிய அந்த மாதிரியான ஒரு முழுமையான ஒரு தொடக்கத்தை வந்து ஒரு முன்னுரையாக வந்து கொடுத்திருந்தார். நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோன்னு சொன்னா முன்னாள் மாணவர் சங்கத்தோட தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தோட தொடக்கம்.
நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி வாட்சன் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் தான் முதன்மையான மூத்த சங்கமாக கருதப்படுகின்றது. 1962 வந்து இவங்க முன்னாள் மாணவர் சங்கத்தை வந்து தொடங்கிட்டாங்க. அவர்கள் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்மளுக்கு கிடைத்த மற்ற சில தகவல்கள் கூட இருக்கு. இதற்கு முன்பாகவும் உதாரணத்துக்கு சன்பைன் தமிழ் பள்ளி, இந்த மாதிரி ஒரு சில தமிழ் பள்ளிகளில் வந்து முன்னாள் மாணவர் சங்கம் தொடக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் செயலற்ற நிலையில் பலகாலமாக இருக்கின்றது. ஆக இன்று வரை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சங்கமாக வாட்சன் தமிழ் பள்ளி கோலக்கில்லானை சேர்ந்த வாட்சன் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு வந்து பன்சார் விவேகானந்தா இந்த மாதிரியான மற்ற நகர்ப்புறங்களை சார்ந்த பள்ளிகளில் முன்னாள் மாணவர் சங்கங்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காலம் பூக்கிற மாதிரி தான், சில சூழ்நிலைகளில் அங்கங்கே ஒன்று உதயமாகி கொண்டு வந்தது. ஸோ இந்த சூழ்நிலை வந்து எப்போ அதிகமாக ஆணிச்சுன்னு சொன்னால், என்னோட பார்வையில் என்னோட கணிப்பில் வந்துட்டு ரெண்டு சூழ்நிலைகளை சொல்லலாம். ஒன்று, 2007 நடந்த இந்திராஸ் பேரணிக்கு பிறகு சமுதாய எண்ணங்கள், சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற சிந்தனை எழுந்ததால் அதிகமான முன்னாள் மாணவர் சங்கங்கள் அமைக்கப்பட்டன. அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் வந்து கர்லிங்கில் வந்து இதுக்கு பிறகுதான் நாங்கள் தொடங்கினோம். ஏன்னா ஏதாவது எங்கள் சார்பாக இருந்து இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த பேரணிக்கு பிறகு தான் வந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் படம் வந்தது. அந்த பாடல் வந்து இதுவரைக்கும் வந்துட்டு ரொம்ப பேர் மறந்துருக்க மாட்டீங்க, மீண்டும் பள்ளிக்கு போகலான்னு ஒரு பாடல். அந்த பாடலை வந்துட்டு முன்னாள் மாணவர் சங்கங்களோட எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த இரண்டு தருணங்கள் தான் வந்து அதிகமான முன்னாள் மாணவர் சங்கங்களை இந்த நாட்டில் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு நம்மளோட பார்வையில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல். முன்னாள் மாணவர் சங்கங்களின் நோக்கம் என்ன? இங்க வந்து நான் சில இந்த பட்டறை என்பதால் வந்து கொஞ்சம் விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதன்மையான சில விஷயங்களை மட்டும், சில நோக்கங்களை மட்டும் உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றேன். முன்னாள் மாணவர்களின் ஒன்றிணைப்பு, இதுதான் வந்து பொதுவாக நடந்து கொண்டு இருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சங்கங்கள் அமைச்சிருக்காங்களோ இல்லையோ, சில பள்ளிகளில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது வந்து பல வகையாக நடக்கும். ஒன்று வந்து பொதுவாக அந்த பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து ஒன்று கூடல் நிகழ்ச்சிகளை செய்வாங்க. சில சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா, 60ல பிறந்திருக்காங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு கூடி ஒரு நிகழ்ச்சி செய்வாங்க. ஆனால் அதே பள்ளியில் வந்துட்டு இன்னும் ஒரு சில மாத காலகட்டத்தில் வந்துட்டு 71 பிறந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி செய்வாங்க. இப்படியாகத்தான் பொதுவாக நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இந்த சூழ்நிலை இன்றளவும் இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான மாணவர்களை ஒன்றிணைக்க நமக்கு முன்னாள் மாணவர் சங்கம் ஒரு சரியான பாதையில் இட்டு செல்வதற்கு நமக்கு தேவைப்படுகின்றது. சரிங்களா? அது அந்த ஒன்றிணைப்பது முதல் நோக்கம். அடுத்தது கல்வி பொருளாதாரம், பொருளாதாரத்தில் வெற்றி கண்டவர்களுக்கு சமுதாயத்திற்கு சேவை செய்யும் தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. பல சூழ்நிலைகளில் முன்னாள் மாணவர்கள் சிறந்த உயர்வை எட்டி இருக்கின்றார்கள். மறுப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அவர்கள் பெரிய அளவில் அந்த வேலைகளில் போயிட்டு உட்கார்ந்துட்ட பிறகு அவங்களுக்கு போதிய நேரம் கிடைப்பது இல்லை. சிலருக்குன்றதோட பலருக்குன்னு சொல்லலாம், போதிய நேரம் வந்து கிடைப்பதில்லை. ஆனால் அவங்க படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை எப்படி ஈடேற்றுவது? முறையான ஒரு சங்கம் அமைக்கப்பட்டு இருந்தால் அவர்கள்
பண வலிமையோ அவரோட பண வலிமையை இங்க வந்து கொஞ்சம் உதவியா வந்து கொடுக்கலாம், அல்லது நிபுணத்துவ ஆற்றல்களை அந்த பள்ளிக்கு வந்து கொடுக்கலாம். அவங்களால எப்பயுமே வந்து இறங்கி வேலை செய்ய முடியாது, இருந்தாலும் எப்பயாவது ஒரு முறை வந்து ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அவங்க உதவி செய்ய முடியும்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துட்டு நம்ம தான் வந்து அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த முன்னாள் மாணவர் சங்கங்கள் தான் அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தனித்து அப்பப்போ வந்துட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூடுறோம், கூடிட்டு பிறகு கலைஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னாக்க அதுல வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிபுணத்துவ பகிர்வு. சொன்னது மாதிரி சிலர் வந்து கல்வித்துறையில ரொம்ப சிறந்திருப்பாங்க, அப்போ அவங்களோட நிபுணத்துவத்தை அந்த பள்ளிக்கு வந்து அந்த பள்ளியில இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையில சொந்த தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இருக்கிற அந்த அறிவை எனக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை வந்துட்டு நான் படித்த பள்ளிக்கு நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஏன்னா நான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் அங்கே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, இடைநிலை பள்ளியில் கூட வந்து கம்ப்யூட்டர் அந்த அந்த லேப் வந்து எட்டி தான் பார்க்க முடிஞ்சு, ஆனால் 15 வெள்ளி கொடுத்து அந்த கட்டணத்தை செலுத்தி படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த பள்ளியில் அமைப்பதற்கான என்னுடைய நிபுணத்துவத்தை அங்க கொடுத்தேன். அதனால வந்துட்டு அது பிறகு எப்படி வந்துச்சுன்றதுல நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதி குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய உதவுதல். நினைக்கிறேன் அந்த நம்மளோட நம்மளுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லை வரைக்கும் போய் தொட்டுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் பள்ளிகள் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? ஏன்னா அரசாங்கம் முழு மானியம் பெற்ற பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பந்த்வான் மோடல் எனப்படும் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் முழுமையாக வந்துட்டு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. பல சூழ்நிலைகளில் நாம் போராடித்தான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை காலகட்டத்தில் நம்ம வந்து அந்த மாணவர்களுக்கு போதிய உதவிகளை செய்யக்கூடிய கடப்பாடு நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா அரசாங்கம் செய்யும் அல்லது கல்வி அமைச்சு செய்யும் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னு சொன்னால் அடுத்த ஒரு 5 ஆண்டுகளோ அல்லது 6 ஆண்டுகளோ வந்துட்டு அந்த மாணவனுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் கிடைக்கலன்னு சொன்னான், யாருக்கு இழப்பு? அந்த மாணவனுக்கு இழப்பு. இதை நம்ம தவிர்க்க முடியாது. சில சூழ்நிலைகள் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நம்மளோட மாணவர்கள், அதற்கு இந்த முன்னாள் மாணவர் சங்கங்கள் பேருதவியாக அமைந்து வருகின்றன என்பது எந்த வகையிலும் குறைந்து சொல்லவே முடியாது. அடுத்தது வந்து சக முன்னாள் மாணவர்களின் நலன் காத்தல் அல்லது உதவுதல். இந்த ஒரு விஷயத்தை வந்து பெரும்பாலான முன்னாள் மாணவர் சங்கங்கள் கூட வந்துட்டு இன்னும் கூட செய்யறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எப்பயும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை மட்டும்தான் வந்து நினைக்கிறோம். ஆனால் முன்னாள் மாணவர் சங்கங்கள் அமைக்கப்பட்டு அந்த முன்னாள் மாணவர் சங்கத்தின் மூலியமா முன்னாள் அந்த பள்ளியில் படித்த அவர்களுடைய சக நண்பர்களுக்கும் உதவி செய்து அவர்களையும் வாழ்க்கையில ஒரு படி ஏற்றி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த முன்னாள் மாணவர் சங்கங்கள் முறையாக அமைக்கப்பட்டு செயல்பட்டால் செய்ய முடியும் அப்படியே என்பது நம்மளுடைய எண்ணம். இதற்கு உதாரணமாக வந்துட்டு நான் படித்த பள்ளியிலேயே வந்துட்டு இப்போ கூட வந்து அண்மையில் வந்து ஒரு பிரைடல் காஸ் ஒப்பனை அலங்காரம், அதுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் காஸ் வந்து ஒரு 20 மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்களுக்காக செய்யப்பட்டது. ஏன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் அதில் சில ஏறக்குறைய ஒரு 12 முன்னாள் மாணவர்கள் வந்து இல்லத்தரசிகளாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அதிகபட்ச வருமானமாக வீட்டில் இருந்துக்கிட்டே வந்துட்டு அவங்க என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் வந்து அவங்களுக்குலாம் வந்து அந்த பயிற்சிகள்லாம் வந்து கொடுக்கப்பட்டது. அது பயிற்சியை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து முன்னாள் மாணவி தான்.
அப்போ இந்த ஒரு ஒரு வளர்ந்து விட்ட ஒரு முன்னாள் மாணவர் தன்னுடைய சக மாணவர்களை சக நண்பர்களை கை தூக்கி தூக்கிவிட ஒரு வாய்ப்பாக இது அமையும், ஒரு தளமாக அமையும்.